ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் ஊரில் அசனம் சாயந்தரம் ஃபுல்லாக ஒரே மலை கரெக்டாக அசனிச்சு வருவாங்க அம்மா எங்கள் அத்தை எல்லோரும் போயிட்டாங்க ஆனால் பார்த்தா ஒரே மழை இத்தனை நாள் மழையே இல்லை ஆனால் கரெக்டாக ஆசனம் கொடுக்குற அந்த டைமில் ஒரே மழை வந்துடுச்சு இப்போ மணி நாலரை மணி ஆகுது அப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் மலையில் அசன அசனச்சோறு வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் சிகப்பாக இருக்கும் அந்த தான் சோறு பொங்குவாங்க இது வந்து அசன சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி அசன தான் அதிகமாக இப்படி வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க என்ன இந்த அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் எங்கள் அத்தை வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க எங்கள் அத்தை ரொம்ப பசமாக இருப்பாங்க எங்கள் அத்தை அதிகமாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு எல்லாருமே வந்துருந்தாங்க இந்த தடவை கொஞ்சம் கம்மி தான் எங்கள் தம்பியெல்லாம் வரல எல்லாருமே இருந்தாங்க நிறைய பேர் வெளியே போயிருந்தாங்க இந்த அசனம் வந்து இங்கே திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்துலையுமே அதிகமாக எல்லா சர்ச்சஸ்லுமே வைப்பாங்க இங்கே வந்து எல்லா சர்ச்சிலையும் வித்தியாசமாக சில சர்ச்சில் வந்து சாப்பாடு கூட்டு எல்லாம் வைப்பாங்க எங்கள் சர்ச்சில் வெறும் சாம்பாரும் தான் வைப்பாங்க சிலவங்க மட்டன் எல்லாம் போடுவாங்க பட் இங்கே மட்டன் எல்லாம் சாம்பாரில் போட மாட்டாங்க ஆனால் இந்த சாம்பார் மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லோருமே போய் நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க அம்மா கூட ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க அத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ஊருக்கு கிளம்பிட்டாங்க தங்கலாம் முடியாது அவங்க வீட்டில் மாடெல்லாம் நிறைய இருக்கனால அதை பார்க்கணும் பால் கறக்கணுங்கிறவங்களாம் அத்தை எல்லோரும் கிளம்பிட்டாங்க நாங்கள் தான் இருந்தோம் அசனம் நல்லா முடிஞ்சுது எல்லோரும் ஜாலியாக கொண்டாடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்